எஸ் மேடம். சார், இங்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க சார். நீங்க கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த இதுல போட்டிருந்தீங்கல்ல. எது மேடம்? நான் ஆறு மாடியூலும் பார்த்தேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூஜை இதெல்லாம் பண்ணி கூட ஒண்ணுமே சரியாகல. ஆனா இதெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எவ்வளவு போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிருந்தீங்கல்ல. அவரு அவரு தமிழ்நாடு மேடம். அவரு சார், அவரு இருக்காரு சார் இங்கதான். முன்னாடி அவங்க பொண்ணு அது வந்து என்ன சொல்றது, ஒரே ஒரு ஒரு அதாவது அவங்க 24 இயர்ஸ் இப்போ 20 இயர்ஸ்ல அப்படியே பிளாக் ஆயிருச்சு. இப்பவும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கு, தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, தனியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாமே தனியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த பொண்ணோட மேடம். சார், மேடம் அது ஒரு சோல் இருக்கு மேடம், ஒரு ஃபீமேல் சோல் இருக்கு. ஆமா சார், ஆமா சார். அது இல்லாம அவங்க இங்க வந்தபோது நிறைய கனெக்ஷன் காமிச்சது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களை கூப்பிட்டேன், எடுத்து உங்க கேலண்டர் முன்னாடி உங்க போட்டோவை வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனியா ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு, தனியா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் அவங்க அம்மாட்ட பேசிருங்க சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களுக்கு நீங்க கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, ரியலி நான் நினைக்கவே இல்லை சார். நான் அவ்வளோ 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 டெஸ்பரேட். ஐ வாஸ் வாண்டட் டு ஸ்பீக் டு யூ சார். ஏ மேடம், நீங்க வேற சொல்லுங்க மேடம், என்னாச்சு பேபிக்கு பிள்ளைக்கு? ஐயோ, எனக்கு என்ன பேபிக்கு என்னங்க, இப்போ 28 வயசு ஆயிடுச்சுங்க. வென் ஷி வாஸ் 24 இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சது. மேடம், 1, 2, 3, 4 இயர்ஸ், 1 month, 2 month, 3 month, 4 months. 4 years and 4 months, one female soul came from a temple. எந்த கோயில் போனீங்க? நிறைய எந்த கோயில் போனன்னு தெரியல சாமி. நிறைய சார், நாங்க எந்த நிறைய கோயில் இங்க, நாங்க ஆக்சுவலி ராசல் கேமா யூஏல இருந்தோம் சார். அங்கிருந்துதான் படிச்சது எல்லாமே. அங்கிருந்து நாங்க எப்பாவது ஊருக்கு வரும்போதுதான் இந்த கோவில் எல்லாம் விசிட் பண்ணுவோம். அப்ப எங்கேயாவது போனோமா, இந்த மூகாம்பிகை போயிருக்கோம், சோட்டானிக்கர பகவதி அம்மா கோயில் போயிருக்கோம். அங்கெல்லாம் பே ஓட்ட இடம், அங்கெல்லாம் ஏன் மேடம் போனீங்க? தெரியல சார், எங்க சிஸ்டர் வீடு அந்த மேடம் இருங்க. எல்லாரும் மேடம் இந்த சோட்டானி அம்மன் எல்லாம் டூரிஸ்ட் மாதிரி போறாங்க மேடம். அந்த மாதிரி டூரிஸ்ட் ஏரியா இல்லை மேடம். அதெல்லாம் பே ஓட்டுற இடம் மேடம். மேடம் அவங்கெல்லாம் பேர் போயிட்டு ஆணில வச்சு மரத்துல அடிச்சு வைப்பாங்க, மரத்துல அடிப்பாங்க மேடம். பாத்துறீங்களா? எல்லாத்தையும் அடிக்க முடியுமா? எல்லா ஆத்மா அடிக்க முடியுமா? விடுமா, அடிக்க விடுமாதுங்க. மேடம் ஒரு லேடி, மேடம் மலேசியாலேருந்து ஒரு லேடி போனாங்க மேடம். இருங்க சொல்கிறேன். ஒன் லேடி வெண்ட் தி சோட்டம் டெம்பிள் மேடம். வந்த பிறகு மேடம் ரெண்டு வாரமாக அழுவேன், வாண்ட் டு கமிட் சூசைட். ஸோ என்ன வந்தாங்க க்ரைங், 24 hours கே நோ ஸ்லீப், க்ரைங் 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 வந்தாங்க. நான் சொன்னேன், எங்கே போனேன்னு கேட்டேன். அங்கே போனாங்களா, இந்த மாதிரி கோயிலில் போனாங்களா, சோட்டம் டெம்பிள் போனாங்களா மேடம், பகவதி அம்மன் எல்லாம் போன மாதிரி. அந்த போன 38 ஆத்மா இருக்கு மாதிரி, எல்லாமே தற்கொலை பண்ண ஆத்மாக்கள். அது வெளியாக்கின பிறகுதான் அந்த பொண்ணு நல்லாயி புள்ளையே பத்திச்சு மேடம். ஐயோ சார், நீங்க எனக்கு கடவுள் சார். ஐ கேன் நாட் சார், நான் சொல்றேன் சார் சத்தியமா, நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் சார். ஆனா உங்களோட பார்த்து இந்த மாட்யூல் எல்லாம் பார்த்து எனக்கு உங்களை கையெடுத்து கும்பிடணுமா? என்ன அவ்வளோ, நீங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்காங்களேன்னு நான் ரொம்ப ரொம்ப ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு காட். ரியலி இப்படி நீங்க இந்த உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சார். நான் சொல்றேன் மேடம், 10 கோயில் போனா ஸ்பிரிச்சுவல் ஆயிட முடியுமா மேடம்? ஏன் மேடம், கோயில் கோயில் போனால் ஸ்பிரிச்சுவல் ஆக முடியுமா? அதெல்லாம் வந்து மேடம், இட்ஸ் அ வே ஆஃப் டூயிங் திங். ஒரு மனிதன் கட்டின இடம் அந்த காலத்துக்கு கட்டியிருப்பாங்க, அது பெருசாகி 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 எல்லாம் எல்லாம் நம்பிக்கை தான் போடுறாங்க மேடம். நம்பிக்கை வந்து யார் திரிச்சா? எங்கள் அப்பா அம்மா திரிச்சாங்க. அந்த கோயில் போ, இந்த கோயில் போ, இது நடக்கும், அது நடக்கும், எல்லாம் கோயில் எல்லாம் நடக்கும். பாரு, இப்போ அந்த புள்ள 4 வருஷம் இந்த மாதிரி எத்தனை கோயில் மேடம் போயிருக்கீங்க? என்ன சார், 4 வருஷத்துல நாங்க போயிருப்போம் நிறைய. இப்ப மூகாம்பிகை மூகாம்பிகை போல குருவாயூர் போயிருக்கோம். அந்த மாதிரி இங்க வந்தாதான் கோயிலுக்கு போக முடியும்னு சொல்லி, எங்க நாங்க சிஸ்டர் வீடு இருக்கோம் அங்க என்னென்ன கோயில் இருக்கோ அங்க எல்லாம் போவோம். இந்த இல்ல நான் என்ன கேட்க, 4 வருஷம் மேடம், 4 அவங்க பொள்ளைக்கு ப்ராப்ளம், எந்தெந்த கோயில் போனீங்க? சாய்பாபாக்கு போனோம், ஷிர்டி சாய்பாபா கோயிலுக்கு போனோம், ஷிர்டில. இல்ல இந்த ப்ராப்ளம் டாட்டரோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு
சால்வ் பண்றதுக்கா எத்தனை கோயில் சார், கொடுங்கலூர் பகவதி கோயில் போனோம், பகவதி மீன்ஸ் இங்க இருக்கு, இங்க கோயம்புத்தூர்ல ஒண்ணு சின்னது ஒண்ணு இருக்கு பாலக்காட் பார்டர்ல, அங்க போய் பூஜை பண்ணி இதெல்லாம் எடுத்துடலாம், கோழியை வெட்டிடலாம், அப்படி பண்ணி சரி அந்த வெறுக்கிட்டு எல்லாம் போயிடும் சொல்லி இப்ப போய் 2-3 1 month ஆயிடுச்சு சார். அங்க போய் அந்த பூஜை பண்ணோம், அது ஒரு 21,000 சார், 21,300 ருபீஸ். அப்புறம் வேற ஒரு இடத்துல இங்க இங்க கோயம்புத்தூர்ல தேசத் பிருத்திங்கரா தேவி அம்மா இருக்காங்க, இங்க விநாயகர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் பண்ணிச்சு. ஒரு ஆம்பளா ஒரு பொம்பளை ஆத்மா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு வருஷமா, ஒரு மாசம் நாலு மாசமா, 1, 4 years and 4 months இந்த சோல் ஒரு கோயில இருந்து வந்திருக்கு. எந்த கோயில போய் விளையாக்க முடியும் நீங்க சொல்லுங்க பாப்பா. என்ன போட்டீங்க எங்க வீட்டுல இருக்க பூஜா ரூம்ல இருக்க அந்த டிராயிங் ரூம்ல இவர் ரூம்ல எல்லாம் சாமி போட்டோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்து மாத்தி தனியா பாக்ஸ்ல போட்டு பேக் யார்ட்ல கொண்டு போய் வச்சுட்டு எல்லாமே ஊபூதி குங்குமம் எதுக்காக மேடம் எதுக்காக எதுக்காக போட்டு. I don't believe now in this because இதெல்லாம் வந்து man-made அப்படி இருக்கிற நான் இப்ப சாய்பாபா போட்டோ ஸ்டாச்சு வச்சு அதுக்கு ஒரு தண்ணி ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணி டெய்லி காலையில தண்ணி ஃப்ரூட் எல்லாம் வைப்பேன். இன்னும் இப்ப ஒரு 1 week நான் ஒண்ணுமே அதை மாத்திட்டேன், ஸ்டாச்சுவே தூக்கிட்டேன் அங்க இருந்து. Everything is removed. இனி மேல கொஞ்சம் இருக்கு சார், அதுவும் நான் எடுத்து மாத்தணும் இப்ப எல்லாமே. நீ மேடம் இதான் நீ சொந்தமா செஞ்சீங்க, யாரும் சொல்லி கொடுக்கல. இல்ல மேம் இல்ல சார், நான் இங்க வந்த சித்ரா மேம் கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சாங்க இங்க போங்க அப்படின்னு, உங்க பிவிஹெச் சரி சொல்லிட்டு இங்க எங்க ஹஸ்பண்ட் வந்தாரு, வந்து பேசுமா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் இந்த சாமி போட்டோ இதெல்லாம் இருந்தா எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னாங்க. சரி அது நான் யோசிச்சேன், என்னால ஃப்ரம் ஸ்மால் சைல்ட்ஹுட் நாங்க இதெல்லாம் பண்ணி பண்ணி யூஸ் ஆயிடுச்சு எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சேன். பட் தென் ஐ தாட் திஸ் இஸ் நாட் வாட் ஐ ஹாவ் டு பி, ஐ ஹாவ் டு பி பிராக்டிகல், திஸ் இஸ் ரபிஷ், வாட் ஐம் திங்கிங் இஸ் ரபிஷ், இது நான் இப்ப எடுத்தே ஆகணும், அது எவ்வளவுதான் அட்டாச்மெண்ட் அட்டாச்சா இருந்தாலும் ஐ ஷுட் ரிமூவ் இட் அப்படின்னு மனசுல ஐ புட் ஸ்ட்ராங் தாட் இன் டு மை மைண்ட் தட் ஐ வில் நாட் லிசன் டு ஆல் திஸ் சொல்லிட்டு. ஓன்லி பிகாஸ் யுவர் ப்ராப்ளம் யூ ஸ்டார்ட் thinking like that. What do you have no problem madam, would you even think that way madam? இல்ல சார், அதுதான் கடவுள் என்ன இப்படி கொண்டு வந்திருக்காரோ நான் நினைக்கிறேன். Yes madam, இது அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்ம சொல்யூஷன் தேடுவோம், இல்லடி அதே தான பண்ணிட்டு இருப்போம். ஆமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். மேடம் அதே கோயம்புத்தூர்ல நீங்க பேசும்போது ஒரு பொண்ணு இருக்கு மேடம், அது பொண்ணு வந்து செல்வி, 5 வருஷமா ஆஸ்டல் ரேப், நான் ஸ்டாப் ஆஸ்டல் ரேப், ரேப்பிங் ஹர், எ சோல் ரேப்பிங் ஹர் மேடம். அவங்க அவங்க போவாத கோயில் மேடம், கேரளா கோயில், பாகவதி அம்மன், சோட்டானி அம்மன் எல்லாத்தையும் போயிட்டாங்க மேடம், எல்லாரும் போயிட்டாங்க. நத்திங் ஹேப்பன் அன்டில் ஷி வாண்டட் கமிட் சூசைட். இஸ் எ மதர் ஆஃப் 2 children and the husband was very supporting. The husband even cannot go near her because this soul is raping her, physically raping her madam, not just simply joking. Lucky, madam, lucky your daughter has a female soul. What if there's a male soul with her madam, what would that male soul do? If you can, I talk to her and she'll tell you all the temples she has been before in her life madam, and to come out of it nothing happened. புரியுதா? பிவிஹெச் வந்த பிறகு 10 நிமிஷம் விளையாக்கணும் மேடம், 10 நிமிஷம். அந்த புள்ள மேடம், அந்த புள்ள சாமியில 75 படம் இருக்கு மேடம், இன்னைக்கு 0. எல்லாமே இயற்கை படம் தான், சன் மூன் மதர் எர்த். அந்த பொண்ணு மேடம் இன்னைக்கு வரைக்கும் மேடம் ஷி ஹஸ் கான் அண்ட் லெஃப்ட் 100,000 ஃபிஷ் இன்டு த வாட்டர் டுடே அஸ் கிராட்டிட்யூட் மதர் எர்த் ஆஃப் ஹர் பிகமிங் பெட்டர். 100,000 fish she has let go in the river madam and the lake.
ஓகே அவளும் அவளும் போய் இறக்கிறாங்க ஃபார் கிராட்டிடியூட் டு மதர் தேங்க்யூ மதர் இல்லாட்டி மேடம் எத்தனை பால் ஊற்றிருப்பாங்க எத்தனோ எத்தனை எவ்வளோ பண்ணி இயற்கைக்கு என்ன மேடம் பண்ணோம் நம்ம எத்தனை ஊதுபத்தி எத்தனோ சூடம் கொளுத்துவோம் எத்தனை பால் மேடம் எத்தனை மாலைங்க எத்தனை பூ மாலைங்க இயற்கைக்கு என்ன இயற்கைக்கு என்ன மேடம் பண்ணோம் இயற்கையெல்லாம் வேஸ்ட் பண்ண மேடம் அப்புறம் இயற்கை எப்படி எப்படி நம்மளுக்கு என்ன மேடம் கொடுக்கும் சொல்லுங்க மேடம் ரொம்ப வெரி சேட் அது இதே எனக்கு இதேதான் சார் இந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் என்ன என் பொண்டாட்டி என்ன நீ பண்ற இந்த மாதிரி நீ எந்த நான் மலையாளி நாங்க மலையாளி சார் வை ஆர் யூ கமிங் பிஹைண்ட் மீ புருஷன் பொண்டாட்டி குழந்தை இந்த மாதிரி தான் பேசுவான் மொழே மொழே மேடம் கேரளா ஆளுங்களுக்கு பிளாக் மேஜிக் சொல்ல தேவையே இல்லை மேடம் கேரளா ஆளுங்களுக்கு பிளாக் மேஜிக் என்னன்னு சொல்லவே தேவையில்ல மேடம் மலேசியாலேருந்து மேடம் கேரளாக்கு போய் பிளாக் மேஜிக் பண்ணிட்டு வருவாங்க திரும்ப உங்களுக்கு அங்கதான் பவர் கூடனே பேர் போன இடம் சோட்டானி அம்மன் செய்யாதெல்லாம் சென்னை டாக்டர் எங்க இருக்கா ஹலோ டாக்டர் எங்க இருக்கா இப்ப டாக்டர் இங்க இருக்கா சார் இங்க இருக்கா சார் அவர் உட்காருவீங்க உட்கார்ந்திருக்கா சோஃபால உட்காருவீங்க அவருக்கு வந்து அஃபர்மேஷன் கொடுங்க பி 7 கொடுங்க அஃபர்மேஷன் நெத்தில நெத்தில காமி சொல்லுங்க 7 பேஜ் 7 பேஜ் 7 காமிக்க சொல்றாங்க உங்களுக்கு அனிக்க சொல்லட்டா பேஜ் 7 காமிச்சாச்சு சார் அப்படியே அமைதியா இருக்கு மேடம் You just do divine fire for your daughter. My daughter is being a divine fire. My daughter is a purity goddess. That's what I'm saying. My daughter is a being of divine fire. My daughter is the purity goddess. I am divine fire. Shruti is a being of divine fire. Shruti is the purity goddess. I am a being of divine fire. Okay, madam, done. Done, sir. Thank you, sir. Thank you, thank you, thank you. Madam Chitra. So much, sir. நீங்க அவங்களுக்கு ஓரா கிளென்சிங் இதா பேங்கல பண்ணி எல்லா சக்கரம் ஹீல் பண்ணிருங்க மேடம் அப்புறம் பாப்போம் சார் அவங்களோட ஓரா கிளென்சிங் பண்ணி இதா பேங்கல பண்ணிட்டு ஓரா கிளென்சிங் பண்ணிட்டு எல்லா சக்கரம் பண்ணிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துறேன் கொஞ்சம் இன்னைக்கு கிளாஸ் இல்லையா மேடம் நீங்க நாளைக்கு கிளாஸ் மேடம் நீங்க வரீங்களான்னு கேட்டேன் கிளாஸ் நாளைக்கு ஓகே சார் थैंक यू சார் வெண்டேசி தான மேடம் இன்னைக்கு இல்ல மேடம் ஓகே சார் थैंक यू சார் थैंक यू சார் थैंक यू